ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷூட்டிங் ஸ்பாட். நம்ம பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஷூட்டிங்ஸ் பிளேசஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஆனமலை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஷூட்டிங்ஸ் பிளேசஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்து ஒரு சூப்பரான வீடு. அந்த வீடோட பிக்சர்ஸை நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. கலகலப்பு படத்தில் சந்தானம் சாரோட வீடாக மூவியில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது. இங்கே வந்து ஷூட்டிங் டைமில் ரெண்ட்டுக்கு விடுறாங்க. இப்போ ஆல்ரெடி உள்ளே பார்த்திங்கன்னா ஆள் இருந்தாங்க, அதனால் நாங்கள் உள்ளே போய் வீடியோ பண்ண முடியல. ஆனால் நிறைய பேர் உள்ளே போய் வீடியோ பண்ணியிருக்காங்க. எங்கனால இப்போ ஆள் இருக்கிறனால உள்ளே போய் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. வெளியேந்து பார்க்கவே இந்த வீடு சூப்பராக அழகாக இருக்குது. இந்த பிளேஸில் வந்து என்னென்ன மூவிஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலகலப்பு படத்தில் விமல் சார் வந்து மேரேஜுக்காக வெளியே வர சீன் வந்து இந்த பிக்சரில் பார்ப்பீங்க. இந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தோட முக்கியமான கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட வீடாகவும் இந்த வீட்டை தான் காட்டியிருப்பாங்க. பூஜை படத்துலேயும் வில்லனோட வீடாக இந்த வீட்டை தான் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பழைய மூவிஸில் எல்லாமே இந்த வீடு வந்து வந்திருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மூவிஸ் ஏதாவது இந்த வீடு காட்டியிருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து நைட் சீக்வன்சி சீன் வந்து கலகலப்பு படத்தில் இங்கே பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விமல் சார் வந்து நைட் எஸ்கேப் ஆகி வெளியே போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் வந்து எக்ஸைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜீப் சேசிங் சீன்ஸ் வரும், அது வந்து இந்த வீட்டோட வாசலில் தான் எடுத்திருப்பாங்க. அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஜீப்பை வந்து வைக்க போரில் ஒளிச்சு வைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும், அதுவும் வந்து இந்த வீட்டு வாசலில் தான் எடுத்திருப்பாங்க. அந்த சீன் வந்து இந்த வீட்டு வாசலில் தான் எடுத்திருக்காங்கங்கிறத வந்து தெரியாத மாதிரி அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த சீன் வந்து இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து ரெண்டாவது பிளேஸை பற்றி பார்க்கலாம். இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் தான், ஆனமலையில் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம ஹிப்பா பாதி நடித்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹிப்பா பாதி நடித்த அன்பறிவு படத்தில் ஒரு பாட்டோட நிறைய சீன்ஸ் வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய 80s 90s படம் நிறைய பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஷூட்டிங்ஸ் பிளேஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கைப்புள்ளையோட வீடு ரொம்பவுமே ஃபேமஸான காளியபுரம் வில்லேஜு, அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கார்டில் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறக்கு ஒரு நல்ல பிளேஸாக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த பிளேஸெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸில் இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன்.